யாரடி நீ மோகினியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. அருமை பொண்டாட்டி, செல்ல பொண்டாட்டி இருக்கால, நான் என்னமோ அவளை மதிக்கல, அது இதுன்னு ஆயிரம் விஷயத்த என்கிட்ட சொன்னீங்கல்ல, அவ என்ன என்ன மதிச்சு சொன்னாளா? இங்க பாருங்க, கண் கொண்டு என்ன பாக்குறதுக்கே பிடிக்காதவள, எதுக்கு கஷ்டப்பட்டு எங்க ரெண்டு பேரும் ஒட்ட வைக்க முயற்சி பண்றீங்க? ஒரு மனுஷியாவும் மதிக்கல. அப்படி இருக்கிறப்ப உங்ககிட்ட நான் சொல்லணும்? நான் உங்ககிட்ட பேசினப்ப அத காது கொடுத்து கேக்குறதுக்காக நீங்க நின்னுக்கீங்களா? கண்டுக்காம அப்படியேதான விட்டுட்டு போனீங்க. எத்தனையோ நாள் உங்ககிட்ட பேசறதா நினைச்சு அந்த நாலு செவத்துக்கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் இதை மட்டும் சொல்லணும்? கலை, கொஞ்சம் அமைதியா இரு. சின்ன மாமா தான் ஏதோ கோபத்துல பேசுதுன்னா நீயும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நீ பேசாம இரு வெனிலா, உனக்கு எல்லாம் ஒன்னும் புரியாது. நான் அழுது அழுது ஓஞ்சு போய் தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். கலை கலை விடு, நீ கொஞ்சம் பொறுமையா இருவா. நீங்க தகுதியா ஒரு நாள் கூட நடந்துட்டது இல்ல. புருஷன ஒரு நாளாவது மதிச்சிருந்தாதானே அது உனக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் என்ன பைத்தியக்காரனாக்கி அது வேடிக்கை பாக்கறதுதான் உனக்கு பழக்கமா போச்சு. இன்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னது கேட்டு நடந்திருக்கியா? இங்க பாரு, ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்க. இவங்க எல்லாரும் எதுக்கு அத்தனை விஷயம் பண்ணாங்க? நான் உன்னை புரிஞ்சுக்கணும், உன் கூட சேர்ந்து வாழணும் தானே? அதுக்கு இப்ப நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நீ மதிக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல ஒரே அடியா இங்கிருந்து கிளம்பி. என்னடா பேசிட்டு இருக்கற? ஆமாண்ணே, இத்தனை நாளா ஏதோ ரூமுக்குள்ள பேசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருந்தேன். என்னைக்கு எல்லாரு முன்னாடி என்ன எடுத்து எரிஞ்சு பேசினாலோ, இனிமே இப்படிப்பட்டவ என் கூட இருக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு, நின்னு பேசுறதுக்கு டைம் இல்ல. நீ நின்னு பேசு, உட்காந்து பேசல, படுத்துட்டு கூட பேசு, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. கேனத்தனம் அதை விக்கிறது விக்கிறனே, நீ படுற அழிச்சாட்டத்துல நாங்க பொறுத்துட்டு தான் இருக்கிறோம். எதுக்காக? நீ நல்லாதான் எங்களுக்கு சந்தோஷம். காட்டுனா போண்டாட்டே வீட்டு விட்டு போனோம், அது இதுன்னு பேசிட்டு இருக்க திமுறா. ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்டா, அதான் எங்களோட ஆசை. அந்த நிலத்தை தரேன்னு அது வேணாம்னு சொல்லிட்ட, என்னதான் பண்ண சொல்ற? ஐயோ சாமி, வேண்டாம் வேண்டாம் சாமி வேண்டாம், இந்த பழைய கதையெல்லாம் வேண்டாம். இப்ப ஒரே ஒரு விஷயம் தான், நான் என் பொண்டாட்டி கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப வீட்டை விட்டு அவ எங்கேயுமே கிளம்ப கூடாது. ஒருவேளை நான் கிளம்பிதான் அவன் முடிவு எடுத்தானா, எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன்னு ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா கிளம்ப சொல்லு. நீங்க எல்லாரும் தான் ஒரு சட்டை இல்லாம இந்த வீடு முழுக்க அலைஞ்சனே. அப்ப உன் புருஷன் சட்டை கொடுக்கறன்னு சொன்னப்ப நீ என்ன சொன்ன? சட்டை குடுக்க கூடாது அது இதுன்னு சொன்னல. நீ என் தங்கச்சி, இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? கலைக்கு ஒண்ணுனா மட்டும் உங்க எல்லாருக்கும் பதறது இல்ல. ஆனா நான் எக்கல் கேட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படிதானே? அப்படி இல்ல. வேண்டாம் வேண்டாம், நான் எதுவும் பேசுறதுக்கு ரெடியா இல்ல. யாரடி நீ மோகினியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.